சீரியல் ஆக்டர் ஸ்ருதி சண்முகப்பிரியாவோட கணவர் அரவிந்த் சேகர் மாரடைப்பு காரணமா உயிரிழந்தது பலரையும் அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் அழுத்தியிருக்கு. கணவர் இறந்ததை பத்தி ஸ்ருதி முதல் முறையா இப்ப பேசியிருக்காங்க. அவர் கூட எடுத்த போட்டோவை ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட உடல் மட்டும்தான் என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கு, உங்களோட ஆன்மாவும் மனசும் என்னை எப்போதுமே சுத்தி பாதுகாக்கும். ரெஸ்ட் இன் பீஸ் மை லவ். என்னோட காதல் இப்பதான் இன்னும் இன்னும் அதிகமாகுது. நம்ம ரெண்டு பேரும் ஏற்கனவே நிறைய நினைவுகளை பகிர்ந்துட்டோம். அதை தான் நான் வாழ்நாள் முழுக்க நினைச்சிட்டு இருக்க போறேன். உங்களை மிஸ் பண்றேன். அண்ட் லவ் யூ மோர் அரவிந்த். நீங்க என் பக்கத்திலே இருக்கிற மாதிரி உணர்றேன். மக்கள் நீங்க அனுப்பின டெக்ஸ்ட், உங்க பிரேயர்ஸ், நீங்க வந்து பார்த்தது எல்லாமே எனக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஒரு பலத்தை கொடுத்துருக்கு. எங்களுக்காக பிரார்த்தனை பண்ற எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு ரொம்ப எமோஷனலா ஸ்ருதி கணவர் உயிரிழந்ததை பத்தி சொல்லியிருக்காங்க. பலரும் அவங்களுக்கு ஆறுதலை சொல்லிட்டு வராங்க. கல்யாணமாகி ஒரு வருஷத்திலே இப்படி ஆயிருக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அரவிந்த் ரொம்ப ஹெல்த்தியான பாடி பில்டரும் கூட. இவ்வளவு சின்ன வயசுல அவர் திடீர்னு இறந்தது ரொம்பவே அதிர்ச்சி தரும் விதமா தான் இருக்கு. ஸ்ருதி அண்ட் ஃபேமிலிக்கு எங்களோட அனுதாபங்களை சொல்லிக்கிறோம்.